வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஓணம் பண்டிகை. கேரள மக்களுக்கு இனிய ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவிக்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களுக்கு இன்னைக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. அந்தந்த மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. பல அரசியல் கட்சி தலைவர்கள், பிரதமர் மோடி அவர்களிருந்து ஆரம்பித்து பல தலைவர்கள் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 36 வினாடிகள் ஓடக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் மலையாளத்தில் பேசி ஓணத்துக்கு வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காரு. இதுதான் இன்றைக்கி தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. பாஜகவினர் ஆரம்பத்திலிருந்து ஸ்டாலின் அவர்கள் மீதும் திமுக மீதும் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, ஹிந்து பண்டிகைகளுக்கு திமுக வந்து வாழ்த்து வந்து சொல்ல மாட்டாங்க. விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும், இல்லை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், ஹிந்து பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், திமுகவை சேர்ந்தவர்கள் ஆர் ஆசா அவர்கள் உட்பட திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத காரணத்தினால நாங்கள் வந்து வாழ்த்து வந்து சொல்கிறதில்ல, சயின்ஸுக்கு எதிராக இருக்கிறதுனால அதனுடைய பின்னணி, அந்த ஒவ்வொரு பண்டிகைகளுடைய பின்னணி பகுத்தறிவுக்கு ஒவ்வாத காரணத்தினால வாழ்த்து சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஆசா அவர்கள் கூட சமீபத்தில் பேசியிருந்தார். இந்த விளக்கத்துக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க. ஆரம்பத்திலிருந்து பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நீங்க திமுகவுடைய தலைவராக இருக்கும்போது வாழ்த்து சொல்லுங்க, சொல்லாம போங்க, அது உங்களுடைய விருப்பம். இப்ப ஆட்சிக்கு வந்துட்டீங்க, தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கீங்க, அப்ப அனைத்து மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்றதுதான் முதலமைச்சருடைய சரியான ஒரு கடமை, சரியான ஒரு போக்கு அப்படின்னு பாஜக பதிவுகளை போட்டுக்கிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம திமுக நடத்தக்கூடிய தொலைக்காட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த தொலைக்காட்சிகள்ல பாத்தீங்க அப்படின்னா விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்து பண்டிகைகளுடைய பேரை வந்து சொல்லாம விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அதற்கும் பாஜக எதிர்ப்பை வந்து தெரிவிப்பாங்க. இது ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓணம் பண்டிகைக்கு மலையாளத்தில் பேசி வாழ்த்து வந்து சொல்லியிருக்காரா, இதற்கு பாஜக என்ன கேள்விகள் எழுப்புறாங்க அப்படின்னா, ஓணம் பண்டிகைக்கு மட்டும் முதலமைச்சர் வந்து வாழ்த்து வந்து சொல்றாரு, அந்த ஓணம் பண்டிகையுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தெரியுமா? ஹிந்து புராணங்களின் அடிப்படையில் தான் அந்த ஓணம் பண்டிகை வந்து கொண்டாடப்படுது. அந்த ஓணம் பண்டிகையுடைய ஃப்ளாஷ்பேக்கை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவை ஆட்சி செய்யக்கூடிய செய்த ஒரு மன்னர் வந்து இருந்தார். அவர் நல்ல ஆட்சி வந்து செஞ்சார், கொடை உள்ளம் கொண்ட ஒரு மன்னராக வந்து இருந்தார். திருமால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாமன அவதாரம் எடுத்து, வாமன அவதாரம் அப்படின்னா குட்டியாக ஒரு அவதாரம் வந்து எடுத்து அந்த மகாபலி சக்கரவர்த்திட்ட வந்து ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய காலில் 3 அடி வந்து நான் அளக்கக்கூடிய இடத்த எனக்கு வந்து தருவீங்களா, தானமாக கொடையாக தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாரு. அதற்கு மகாபலி சக்கரவர்த்தி, சரி ஓகே, உன்னுடைய காலில் 3 அடியை வந்து நீ வந்து அளந்துக்க, அந்த 3 அடி நிலத்தை உனக்கு சொந்தமாக நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலி சக்கரவர்த்தி வாக்கு வந்து கொடுத்துட்றாரு. அப்போ அந்த வாமன அவதாரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாமனர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் அடியில் உலகத்தை அளக்கிறாராம், 2வது அடியில் வானத்தை வந்து அளக்கிறாராம், வந்தது வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய திருமால் தான் அப்படிங்கிறத மகாபலி சக்கரவர்த்தி வந்து புரிஞ்சுக்கிறாரு. அவர் திருமால்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2 அடியை வந்து அளந்துட்டீங்க, 3வது அடியை என்னுடைய தலை மீது உங்களுடைய பாதத்தை வச்சு நீங்கள் வந்து அளங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. மகாபலி சக்கரவர்த்திக்கு முக்தி அளிக்கிறாரு திருமால். அப்போ ஒரு கோரிக்கையை வந்து மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை என்னுடைய மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறத நான் வந்து பார்க்கணும், பாதாள உலகத்திலிருந்து வெளியே வந்து பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமால்கிட்ட கோரிக்கையை மகாபலி சக்கரவர்த்தி முன்வைக்கிறாரு. அதற்கு திருமாலும் அனுமதி வந்து கொடுக்குறாரு. வருஷத்துக்கு ஒரு முறை பாதாள உலகத்திலிருந்து நீங்கள் வந்து மேலே வந்து உங்களுடைய மக்களை வந்து பார்க்கலாம், உங்களுடைய மக்கள் வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலும் அனுமதி வந்து கொடுத்துறாரு. பிறகு திருமால் அந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய தலையில் வந்து அவருடைய பாதத்தை வச்சு பாதாள உலகத்துக்கு அனுப்பிடுறாரு. ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய மக்களை சந்திப்பதற்கு வரக்கூடிய நாள் தான் ஓணம். அப்போ தன்னுடைய மன்னரை வரவேற்பதற்கு, மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்பதற்கு பூக்கோளமெல்லாம் வந்து போட்டு மக்கள் வந்து ஒரு கொண்டாடுவாங்க, பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஹிந்து புராணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஓணம் பண்டிகையுடைய வரலாறு ஹிந்து மதத்தின் அடிப்படையில் தான் வந்து இருக்குது. அப்போ இதுக்கு
மட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்கிறாரு, மலையாளத்தில் வாழ்த்து சொல்கிறாரு. அப்போ எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டியதானே. தமிழகத்தில் தீபாவளி கொண்டாடும் போது, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போது வாழ்த்து தெரிவிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போடுறாங்க. இப்போ இந்த டாப்பிக்கில் பாஜக திமுக இடையே டிபேட் வந்து நடக்குது. உங்களுடைய பார்வைகள் என்ன இந்த டாப்பிக்கை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதிவுகளை போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைனா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.